என்னை பார்க்க அவளோடு காத்திருக்கிறாய் அல்லவா? ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை மனதில் வைத்து கொண்டு அதற்கான பதிலை தேடி காத்திருக்கிறாய் அல்லவா? இதோ உன் அழைப்பிற்காகத்தான் பதில் தர வந்துள்ளேன். உன் கேள்விகள் அத்தனைக்கும் விடை தரவே வந்துள்ளேன். இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்விற்கு பொருந்தினால், இதன் அர்த்தங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியுமானால், சர்வ நிச்சயமாக இவையெல்லாம் உனக்காக சொல்லப்பட்டவையே. நான் இப்பொழுது உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் அந்த விஷயம் நான் உனக்கு உறுதி அளித்தது. நான் உனக்கு உறுதி அளித்த விஷயத்தை நீ தாராளமாக செய்யலாம். நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றிகரமாக மாற்றி தருவேன். நானே அதற்கான உதவியையும் செய்து தருவேன். நான் உனக்கு கொடுத்ததை சந்தோஷமாக பெற்றுக்கொள். தயங்கிக் கொண்டே நிற்காதே. உன் மனதை அடைத்து கொண்டிருக்கும் அந்த துக்கத்தை பற்றி நான் அறிவேன். ஆனால் யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடிச் சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா நான் மட்டுமே என்பதை மறந்து விடாதே. என்னை தவிர உன்னை பாதுகாக்க வேறு எவரும் இல்லை கண்மணி. உன்னை என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன். இந்த உலகம் எப்படியாயினும் இருக்கட்டும், உன்னை யாரும் வெறுக்கட்டும், அதீதமாக விரும்பட்டும், எல்லாம் மாயை என்பதை என் சமாதியின் படிகளில் ஏறும்போது புரிந்து கொள்வாய். உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன். வேறு எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம். என்னை நினைத்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்திவிட மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன். ஆனந்தத்தை ஆள கத்துக்கண்டிரு. கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும். இறைவன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கூட தவறுதலாக இன்னொருவரிடம் சென்று விடாது. எது உனக்கானதோ அதை நீ அடைந்தே தீருவாய். பயப்படாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் பொழுது ஏன் வருத்தப்பட வேண்டும்? சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக வாழ பிறந்த சாயின் பிள்ளை. இன்று எதையதையோ நினைத்து கண்கள் கலங்குகின்ற நீ சீக்கிரத்தில் சிரித்து பூத்து குலுங்கப் போகிறாய். ஏனெனில் உன் கடந்த காலத்தை விட நிகழ்காலமும், நிகழ்காலத்தை விட எதிர்காலமும் மிக சிறப்பாக உள்ளது. நீ பல நாட்களாக ஆசைப்பட்டபடியே ஷீரடிக்கு வரவேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி சாயப்பா அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணமும் இல்லையே. அதையும் தாண்டி நான் மனதில் நினைத்திருந்தது இன்னும் நிறைவேறவில்லையே. என் பிரார்த்தனை நிறைவேறினால் தானே நான் நினைத்தபடி நினைத்த வண்ணம் ஷீரடிக்கு சந்தோஷமாக வர முடியும் என்று தானே மனதில் கேட்கிறாய்? யோசிக்க ஒன்றுமில்லை. எப்படியானாலும் நான் உன்னை இழுத்துக்கொண்டு வந்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய். பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்தால் மட்டும் போதும். அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். புரியவில்லையா? நீ ஷீரடிக்கு உன் மனதில் நினைத்தபடியே வந்து விடுவாய் என்றால் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் என்றுதானே அர்த்தம்? உன் மனம் குளிர்ந்து, மனம் மகிழ்ந்து, சந்தோஷ முகத்துடனே என்னை காண ஷீரடிக்கு வருவாய். ஷீரடியில் நீ காலடி வைக்கும் நேரம் கூடிய விரைவில் வரப்போகிறது. ஒருமுறை துவாரகா மாயையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் உன் துன்பங்களும் துயரங்களும் சொல்லாமல் பறந்துவிடும். உன் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாமல் சென்றுவிடும்.
ஏ எதிர்பார்க்காத வண்ணம் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்துவிடும். உன்னை நான் சீரடிக்க அழைக்கும் காலம் மிக அருகில் உள்ளது. எனவே நம்பிக்கையோடு தயாராக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் நான் உன்னை சீரடிக்க அழைத்துக் கொள்வேன். இதுவரையில் மகிழ்ச்சியாகவே இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடே இரு, நல்லதே நடக்கும். உன் சயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். இறைவனை உணர்கிற தருணம் எது?